வசனங்களை எழுதி கொண்டிருந்த அதே பத்திரிகையாளர்தான் அங்கே குடித்து விட்டு விழுந்து கிடக்கிறார் என்று கூறிய போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அந்த பொன்மனம் செம்மல் அவர்கள் பகை பாராட்டாமல் அவர் உடனடியாக தன்னுடைய உதவியாளர்களிடம் கூறினார், அவரை எடுத்து வந்து என்னுடைய காரிலே அவரை படுக்க வையுங்கள் என்று கூறி அவரை கொண்டு வரச் செய்து தம்முடைய காரிலே வைத்து கொண்டு அங்கிருந்தவர்களிடம் கேட்டார், இவருடைய வீடு எங்கிருக்கிறது என்று உங்களுக்கு யாருக்கேனும் தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர்களிலே ஒருவர் கூறினார், தலைவரே எனக்கு தெரியும், இவருடைய வீடு டி நகரிலே இருக்கிற தியாகராய நகரிலே இருக்கிற குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கிறார் என்று கூறிய போது எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தை அங்கே விடச் சொல்லுகிறார். தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் வாகனம் தியாகராய நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய இல்லத்திற்கு செல்லுகிறது. அங்கே கூட்டம் கூடி வருகிறது. முதல்வரின் வாகனம் வந்திருக்கிறது அல்லவா? அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அந்த உதவியாளரிடம் கூறி அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய வீட்டில் இருப்பவர்களை அழைத்து வரச் செய்த போது அவருடைய மனைவி யார்கள் வருகிறார்கள். அந்த மனைவி வந்தபொழுது அந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் இது பார்த்து தன்னுடைய பதற்றத்தை தெரிவிக்கிறார். இவருக்கு இதே வேலையாக போய்விட்டது தலைவரே, நாங்கள் எவ்வளவோ இவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறோம் என்றாலும் கூட இவர் குடிப்பதை நிறுத்துவதில்லை, இவருடைய கல்லீரல் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், இவர் உயிருக்கு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் என்று கூறிய போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? அந்த வீட்டிலே அவரை இறக்கிவிட்டு போய்விடவில்லை. அவர் உடனே தன்னுடைய ஓட்டுநரிடம் கூறினார், இந்த வாகனத்தை நேரடியாக கல்யாணி மருத்துவமனைக்கு விட செய் என்று சொன்னபொழுது கல்யாணி மருத்துவமனைக்கு போய் அந்த நபரை அங்கே அனுமதித்து விட்டு மருத்துவர்களிடம் கூறினார் எம்ஜிஆர் அவர்கள், இவருக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, இவரை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று பொன்மனச் செம்மல் அவர் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கின்ற பேச்சுக்கு உதாரணமாக திருக்குறளுக்கு உதாரணமாக நடந்து காட்டினார் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்க வேண்டும், எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வேலைக்கு கோட்டைக்கு சென்று விடுகிறார். சென்று விட்டு அவரை அங்கே அப்படியே விட்டுவிடவில்லை, தன்னுடைய மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி அவர்களை அழைத்து அவருக்கு கட்டளையிட்டபொழுது எம்ஜி சக்கரபாணி அவர்கள் கல்யாணி மருத்துவமனைக்கு போகிறார். போனவர் மருத்துவர்களிடம் ஆலோசித்து அவருக்கு எத்தனை நல்ல சிகிச்சையை அளிக்க வேண்டுமோ அத்தகைய சிகிச்சையை அளியுங்கள் என்று கூறி அதற்கான கட்டணத் தொகையை அவர் கட்டுகிறார். அது மட்டுமல்ல, இரண்டு மூன்று தினங்கள் தொடர்ந்து வந்து அவருடைய மருத்துவ சிகிச்சையும் அறுவை சிகிச்சையும் மேற்பார்வையிட்டு அவர் அதற்கு எத்தனை பணம் தேவைப்படுகிறதோ அத்தனையும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கட்டளைப்படி அங்கே செலுத்துகிறார். ஒரு குடும்ப உறவினராக